என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சி என்பது இளைஞரணியை வலுப்படுத்துவதற்கும் அதை வலுப்படுத்துவதன் மூலமாக கழகத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இளைஞரணியின் செயலாளராக தம்பி உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பின்னால் இந்த இளைஞரணியை இன்னும் வேகப்படுத்த வேண்டும், இது கழகத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் பயன்பட வேண்டும் என்ற அந்த பணியில் இன்றைக்கு அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மா சுப்பிரமணியம் அவர்கள் எடுத்துச் சொன்னது போல திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு என்று ஒரு துணை அமைப்பாக தலைவர் கலைஞர் அவர்களால் 1980 மதுரை ஜான்சிராணி பூங்காவில் இந்த இளைஞரணி என்கிற அமைப்பு தலைவர் கலைஞர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. அப்படி தொடங்கி வைக்கப்பட்ட நேரத்தில் அந்த அமைப்புக்கு தொடக்கத்தில் அமைப்பு குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. 7 பேர் கொண்ட அமைப்பு குழுவிலே நானும் ஒருவன் இடம்பெற்று அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பணியாற்றினேன் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அதைத் தொடர்ந்து மாநில அளவில் அமைப்பு ஏற்படுத்தி இளைஞரணியின் செயலாளராக அதைத் தொடர்ந்து நான் பொறுப்பேற்றுக் கொண்டு அதற்கு பின்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அமைப்புகள் உருவாக்கப்பட்டு அதைத் தொடர்ந்து ஒன்றியங்களுக்கு, நகரங்களுக்கு, பேரூர்களுக்கு, கிளைகளுக்கு என்ற நிலையில் இளைஞரணிக்கு அமைப்பை நாம் உருவாக்கியிருக்கிறோம். ஆக அப்படி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இளைஞரணியிலிருந்து கழகத்திற்கு மேலும் பல பொறுப்புகளை ஏற்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களாக, ஒன்றிய செயலாளர்களாக, நகர செயலாளர்களாக, ஏன் அதையும் தாண்டி மக்கள் பணி அற்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அந்த இளைஞரணியிலிருந்து எவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கெல்லாம் நான் அதிகம் அதை பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆக அப்படிப்பட்ட இளைஞர்கள் நமக்கு அவசியம் தேவைப்படுகிறார்கள். ஆக அந்த நிலையிலே தான் இந்த இளைஞரணிக்கென்று ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி பயன்பட வேண்டும் என்று நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில், தலைமை கழகத்தின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாசு அவர்களும் எடுத்துச் சொன்னார், தம்பி உதயநிதி அவர்களும் இங்கே உரையாற்றுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு குறைந்தபட்சம் 10,000 பேர் உறுப்பினராக சேர்ந்திட வேண்டும். 10,000 பேர் என்று கணக்கெடுத்து இந்த மாவட்டத்திற்கு 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது என்று சொன்னால் 50,000 பேர் உறுப்பினராக சேர வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்து, ஆக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியை அடிப்படையாக வச்சு 234 சட்டமன்ற தொகுதிகள் என்று சொன்னால் 23 லட்சம் உறுப்பினர்கள் என்று கணக்கு போட்டு ஒரு 30 லட்சத்தை தாண்டுவோம் என்று நிர்ணயித்து இந்த பணியை நம்முடைய இளைஞரணி தொடங்கியிருக்கிறது. இது சாத்தியப்படுமா, முடியுமா என்று சிலருக்கு சந்தேகம் கூட இருக்கலாம். ஏன், நம்மிலே கூட அந்த எண்ணங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போது 23 லட்சம் அல்ல, 50 லட்சத்தையும் தாண்டக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக வரும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது. ஆக எனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை அனைவருக்கும் வந்தாக வேண்டும்.
வந்தாக வேண்டும் என்பதல்ல, அதை நிறைவேற்றுகிற பணிகளை ஈடுபட்டாக வேண்டும் என்று நான் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களை, தம்பிமார்களை நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக 50,000 பேர் சேர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து ஏறக்குறைய 121,000 உறுப்பினர்கள் இன்று வரையிலே சேர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், இன்னொரு 10 அல்லது 15 நாட்களில் நிச்சயமாக 121,000 அல்ல 2 லட்சத்தை கூட தொடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னால் மாசுவை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் செயலாளராக இருந்தபோது அவர் மாவட்ட அமைப்பாளராக இருந்தனர். அவருடைய பணி எப்படி இருக்கும் என்பது இப்பொழுதல்ல, நான் பல ஆண்டு காலமாக நன்கு அறிந்தவன். அதை நீங்களும் புரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். நிச்சயமாக அந்த இலக்கை எட்டுவார். ஆக இந்த எட்டுகிற இந்த நிகழ்ச்சிக்கு ஊக்கத்தை ஏற்படுத்த, உற்சாகத்தை ஏற்படுத்த, அவரை இன்றைக்கு சிறப்பிக்க இந்த நிகழ்ச்சி இங்கே நடக்கிறது என்று சொன்னாலும், இதன் மூலமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலும் நிச்சயமாக நடைபெறுவதற்கு இது ஒரு தூண்டுகோலாக அமையும் என்று நான் நம்புகிறேன். எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் இளைஞரணியை என்னிடத்தில் ஒப்படைத்த நேரத்தில் அவர்கள் வைத்த அனைத்து போட்டிகளில் முழு அளவிற்கு நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று கூட நான் மார்த்தட்டி சொல்லிக்கொள்ள விரும்பலை. அவர் நினைத்தத ஓரளவுக்கு நான் கூட வெளிப்படையாக சொல்லணும்னா, தலைவர் கலைஞர் அவர்கள் என்னை பல நேரங்களில் பாராட்டி பேசியிருப்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உழைப்பு, 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 இதுதான் நான் ஸ்டாலினிடத்திலே பார்த்தேன் என்று பல முறை சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல உள்ளாட்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றிய நேரத்தில், அந்த நான் முதலமைச்சர் என்ற பதவியில் இருந்தால் கூட உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்க கூடாதா என்ற ஆசை இப்பொழுது எனக்கு வந்திருக்கிறது என்று ஒரு நிகழ்ச்சியிலேயே பெருமையோடு எடுத்து சொன்னார்கள். ஏன், வெளிப்படையாக பல நேரங்கள் நானே என்னுடைய மகனை பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கு அவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். இதை நான் சொல்வதற்கு காரணம், உதயநிதியை பார்த்து நான் சொல்லக்கூடிய நிலை வந்தாகணும், வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆக அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த நிகழ்ச்சியும் இங்கு அமைந்திருக்கிறது. ஆக உதயநிதியோடு துணை நின்று பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய துணைச் செயலாளர்கள் மிக சிறப்பாக, நான் செயலாளராக இருந்த நேரத்தில் பணியாற்றியவர்கள் தான் பெரும்பாலும் அதில் இருக்கிறார்கள் என்பதும் நானும் அறிவேன், நீங்களும் அறிவீர்கள். ஆக அவர்கள் நிச்சயமாக அந்த பணியை நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட நிலையில் இந்த நிகழ்ச்சிகளை உங்களோடு நான் பங்கேற்று, இந்த நிகழ்ச்சியில் நானும் என்னுடைய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து, இந்த பணியை சிறப்போடு நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய மாசு அவர்களுக்கு இளைஞரணியின் சார்பிலே மட்டுமல்ல, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமைக் கழகத்தின் சார்பிலே என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, இதே போன்ற நிகழ்ச்சி ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெற வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் எடுத்து வைத்து அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.